அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இன்னும் சற்று நேரத்தில் காலையில் கூடுகிறது. கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து புவி நோக்கு செயற்கைக்கோள் இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் பாய்கிறது. காலை 9:17 விண்ணில் ஏவப்படும் SSLV-D3 ராக்கெட் மூலம் 13வது நிமிடத்தில் EOS சிறிய ரக செயற்கைக்கோள் புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தம். விண்ணில் ஏவப்படும் SSLV-D3 ராக்கெட்டின் கவுண்ட் டவுன் அதிகாலை 2:47 தொடங்கியது. இஸ்ரோ வடிவமைத்த EOS சிறிய ரக செயற்கைக்கோளையும் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா வடிவமைத்த டெமோசாட் சிறிய ரக செயற்கைக்கோளையும் சுமந்து செல்கிறது SSLV-D3 ராக்கெட். மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதி இன்று வெளியாவதாக அறிவிப்பு. இன்று பிற்பகல் 3 இந்திய தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக தகவல். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றினார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின். காவல்துறை அணிவகுப்பு மரியாதை மற்றும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை காண குவிந்த தமிழக மக்கள். கோவை சுகுணாபுரம் மைல்கல் பகுதி அரசு உயர்நிலைப் பள்ளியில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தேசிய கொடியை ஏற்றினார். மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் தங்கமணி தேசிய கொடி ஏற்றினார். பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சி. கோயம்புத்தூர் மாநகராட்சி அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றுவதற்கு நீண்ட நேரம் போராடிய விடியா அரசின் துணை மேயர். தேசிய கொடியை முறையாக கட்டாததால் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் அதிருப்தி. விருதாச்சலம் அருகே கிராம சபை கூட்டத்தில் கேள்வி கேட்டவரை அடிக்க முற்பட்டதால் பரபரப்பு. கழிவுநீர் வடிகால்வாய் குறித்து கேள்வி எழுப்பியவரை ஊராட்சி மன்ற தலைவரின் ஆதரவாளர்கள் தாக்கிய கொடூரம். செங்கம் அருகே தேசிய கொடியை ஏற்ற கொடிக்கம்பத்தில் கயிறு இல்லாததால் பள்ளி மாணவனை ஆபத்தான முறையில் கொடிக்கம்பத்தில் ஏற்றிய அதிகாரிகள். ஊராட்சி மன்ற தலைவர் மீதும் விடியா அரசு அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். செங்கல்பட்டு அருகே திமுக ஊராட்சி தலைவரை எதிர்த்து கேள்வி கேட்ட வார்டு உறுப்பினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு. தீர்மானம் எதுவும் நிறைவேறாமல் அடிதடியில் முடிந்த கிராம சபை கூட்டத்தால் பொதுமக்கள் வேதனை. ஆரணி அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய விடியா திமுக அரசு அதிகாரிகள். கேள்வி கேட்டவர்களையும் செய்தியாளர்களையும் செய்தி சேகரிக்க விடாமல் திமுகவினர் மிரட்டியதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி.
பரந்தூர் பசுமைவேலி விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றும். தொடர்ந்து 8வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் விடியா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். மயிலாடுதுறையில் நடைபெற்ற சமபந்து விருந்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவரை எழுப்பி போட்டோவுக்கு போஸ் கொடுத்த வருவாய் அலுவலர், விடியா மாடல் நிர்வாகத்திற்கே டஃப் கொடுத்த அரசு அதிகாரி. மதுரையில் திருப்பௌத்திர திருவிழாவை முன்னிட்டு கள்ளழகர் பெருமாளுக்கு சிறப்பு பூஜை. சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் பெருமாளை வழிபட்ட பக்தர்கள். நாகையிலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு சுற்றுலா மற்றும் வணிகத்தை மேம்படுத்தும் வகையில் இன்று முதல் பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தொடக்கம். ஒரு நபருக்கு சாதாரண வகுப்பில் 5000 ரூபாயும் பிரீமியம் வகுப்பில் 7500 ரூபாய் வரையும் கட்டணம் நிர்ணயம். சுதந்திர தினத்தன்றும் சென்னை திருவொற்றியூர் அருகே கள்ள சந்தையில் ஜோராக நடைபெற்ற மது விற்பனை. காய்கறி விற்பனை செய்வதைப் போல லாரிக்கு அடியில் பெட்டி பெட்டியாக விதவிதமான மது பாட்டில்கள் விற்பனை. ரொம்ப ரேட் ஆகுது.